சுற்றுச்சூழலை பாதுகாக்க 100,000 மரக்கன்றுகள் நடும் திட்டம். 2024-2025 ஆண்டுக்கான கிரீன் சிட்டி அரிமா சங்க நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் துவக்கம். சென்னை தீநகரில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் கிரீன் சிட்டி அரிமா சங்கத்தின் 2024-2025 ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா 2024 ஜூன் 30 அன்று காலை சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக அரிமா சங்க மாவட்ட செயலாளர் PMJF லயன் சோபனா, 2 துணைநிலை ஆளுநர் PMJF லயன் ராஜேஷ் ஜோஷி, மண்டல தலைவர் லயன் மோகன் பாபு, வட்டார தலைவர் ஜவஹர் உமாபதி, திரைப்பட இயக்குனர் கௌதமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கிரீன் சிட்டி அரிமா சங்கத்தின் முன்னாள் தலைவர் லயன் PRS சரவணராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிரீன் சிட்டி அரிமா சங்க நிறுவனர் லயன் ஐனா கண்ணன் முன்னிலை வகித்தார். இதில் முதல் நிகழ்வாக கிரீன் சிட்டி அரிமா சங்கத்தில் புதிய உறுப்பினர்களாக பலர் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதிய உறுப்பினர்களுக்கு 2 துணைநிலை ஆளுநர் PNJF லயன் ராஜேஷ் ஜோஷி உறுதிமொழி ஏற்க வைத்து லயன்ஸ் கிளப் பின் அணிவித்து அரிமா சங்கத்தில் இணைத்துக் கொண்டார். அதைத் தொடர்ந்து 2024-2025 ஆண்டுக்கான கிரீன் சிட்டி அரிமா சங்க தலைவராக MJF லயன் எம் சுந்தரவதரன், செயலாளராக MJF லயன் ஜி செல்லப்பா, பொருளாளராக லயன் எம் அண்ணாமலை ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். மேலும் கிரீன் சிட்டி அரிமா சங்கத்தில் பல்வேறு பொறுப்புகளுக்கு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர். புதிய நிர்வாகிகள் அனைவரும் அரிமா மாவட்ட செயலாளர் PMJF லயன் சோபனா பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் கிரீன் சிட்டி அரிமா சங்க லோகோ அறிமுகம் செய்யப்பட்டது. லோகோவை கிரீன் சிட்டி அரிமா சங்க முன்னாள் தலைவர் லயன் PRS சரவணராஜ் வெளியிட சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் லோகோவை பெற்றுக்கொண்டனர். புதிதாக பதவியேற்றுக் கொண்ட MJF லயன் எம் சுந்தரவரதன் மற்றும் அவரது மனைவி ஆகியோரை லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள் ரோஜா பூ மாலை அணிவித்து மலர்தூவி சிறப்பாக வரவேற்றனர். அதைத் தொடர்ந்து கிரீன் சிட்டி அரிமா சங்கம் கடந்த ஆண்டு செய்த சமூக சேவைகள் குறித்து சிறப்பு விருந்தினர்கள் சிறப்புரை நிகழ்த்தினர். இந்த ஆண்டு கிரீன் சிட்டி அரிமா சங்கம் சார்பில் 100,000 மரக்கன்றுகள் நடும் திட்டம் துவக்க விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. இதில் புதிதாக பதவியேற்றுக்கொண்ட தலைவர் லயன் சுந்தரவரதன், செயலாளர் லயன் செல்லப்பா, பொருளாளர் லயன் அண்ணாமலை ஆகியோருக்கு விழாவில் கலந்து கொண்ட அரிமா சங்க நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி வாழ்த்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அரிமா சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு கிரீன் சிட்டி அரிமா சங்கம் சார்பில் சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஏராளமான அரிமா சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதியம் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது.